ஹாய் யூவர்ஸ், மிஸ்டர் ஆர்ஆர்கே குக்கிங் சேனலில் இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, நெல்லிக்காய் ஊறுகாய் எப்படி செய்யலாங்கிறது தான் பார்க்க போகிறோம். இந்த நெல்லிக்காய் ஊறுகாய் ரொம்ப சுவையானது, ரொம்ப ஹெல்த்தியானது கூட. வாங்க எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். நெல்லிக்காய் ஊறுகாய் செய்ய தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துடலாம். அருநெல்லிக்காய் எடுத்துருக்கோம். இதில் தேவையான அளவு உப்பு போட்டு வேக வச்சு எடுத்துருக்கோம். 25 நிமிஷம் வேக வச்சு எடுத்துருக்கோம். நெக்ஸ்ட் கருவேப்பிலை எடுத்துருக்கோம். கடுகும் வெந்தயமும் வறுத்துட்டு பொடி பண்ணி எடுத்துருக்கோம். இது எப்படி செய்கிறதுன்னு நம்ம போன வீடியோலேயே போட்டிருந்தோம். தேவையான அளவு உப்பு, மிளகாய் தூள், மஞ்சள் தூள், பூண்டு, வத்தல் மிளகாய் 2 எடுத்துருக்கோம். தேவையான அளவு புளி கரைசல் எடுத்துருக்கோம். நெக்ஸ்ட் ஒரு கடாயில் 3 ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துருக்கோம். எண்ணெய் நல்லா சூடு வரட்டும். கடுகு பொரிஞ்சிருச்சு. இப்போ இதோட பூண்டு சேர்த்துக்கலாம். நெக்ஸ்ட் வத்தல் மிளகாய். எல்லாம் நல்லா வதங்கிடுச்சு. இதோட நெல்லிக்காய் சேர்த்துக்கலாம். நெல்லிக்காயை கொஞ்ச நேரம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கொஞ்ச நேரம் வதங்கட்டும். இது கூட புளி கரைசல் ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் 2 ஸ்பூன் மிளகாய் தூள். ஒரு ஸ்பூன் மஞ்சள் தூள். கொஞ்சமாக சால்ட்டு. ஏற்கனவே உப்பு போட்டு தான் நெல்லிக்காய் வேக வச்சுருக்கோம், அதனால் கொஞ்சமாக சேர்த்தா போதும். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இது கூட நம்ம அரைச்சி வச்சுருக்கிற பொடியை போட்டுக்கலாம். இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த பொடியை நம்ம கடைசியாக தான் போடுறோம். நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம். நெல்லிக்காய் ஏற்கனவே வெந்திருக்கு, அதை வேக வைக்கலாம் நம்ம வேண்டாம். இந்த மிளகாய்த்தூள் வாட போகிற அளவுக்கு கொஞ்சம் நேரம் கொதிக்க வச்சா போதும். ஃபைனலாக நமக்கு நெல்லிக்காய் ஊறுகாய் ரெடி ஆயிடுச்சு. நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இப்போ ஸ்மெல் நல்லா ஹெவியாக வருது. சுவையான நெல்லிக்காய் ஊறுகாய். ஃபைனலாக நமக்கு நெல்லிக்காய் ஊறுகாய் ரெடி ஆயிடுச்சு. இதில் விட்டமின் சி அதிகமாக இருக்குங்கிறதுனால இதை நம்ம தாராளமாக சாப்பிடலாம். பல்லுக்கு நல்லது, கண்ணுக்கு குளிர்ச்சியை தரக்கூடியது இந்த நெல்லிக்காய். உடல் சூட்டையும் இந்த நெல்லிக்காய் குறைச்சிடும். சின்னவங்கள்லேருந்து பெரியவங்க வரை எல்லாருமே இந்த நெல்லிக்காய் சாப்பிடலாம். இந்த ஊறுகாய் செஞ்சு சாப்பிட்டீங்கன்னா இன்னும் டேஸ்டாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.